உங்களது அழைப்பு எங்களது வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரிக்கு மாற்றப்படுகிறது. எனவே தயவு செய்து காத்திருக்கவும். சொல்லுங்க, கால் பண்ண நம்பருக்கு தகவல் தேவை இல்ல வேற நம்பருக்கா? வணக்கம் நண்பா, ஏர்டெல் கஸ்டமர் கேர் நபர்ட்ட வந்து பேசணும் அப்படின்னா நான் முன்னாடியே ப்ரூஃபோட காமிச்சிட்டேன். இப்ப நான் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% நீங்க ஈஸியாவே பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் அவங்களுடைய நபர்ட்ட வந்து ஈஸியா பேசும், கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க பண்ண போற முதல் டயலிங் நம்பர் வந்து, அதாவது இப்ப நீங்க டயல் பண்ண போற நம்பர் வந்து காமன் தான், இது முக்கியம் கிடையாது. இந்த நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா இது வந்து சக்சஸ் ஆகும், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண போற விஷயம் வந்து, நீங்க உங்க மொபைல் எடுத்துக்கிட்டு காமனா 198 அப்படின்ற நம்பருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கால் பண்ணிருங்க. அப்படி கால் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீபெய்ட் சர்வீஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 அப்படின்ற நம்பரை வந்து பிரஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ரெண்டாவது ஸ்டெப்பா 1 அப்படின்ற நம்பரை வந்து பிரஸ் பண்ணிருங்க. அப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களது ப்ரீபெய்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தின இன்ஃபர்மேஷனை வந்து ஃபுல்லா சொல்லுவாங்க. சோ அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ரீபெய்ட் இன்ஃபர்மேஷனை வந்து உங்க SMS மூலமா நீங்க வர வைக்கணும் அப்படின்னா 1 பிரஸ் பண்ணுங்க, இல்லாத பட்சத்துல 2 பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து 2 அப்படின்ற நம்பரை வந்து பிரஸ் பண்ணிருங்க. அப்படி பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இஷ்யூ இருந்தால் 1 பிரஸ் பண்ணுங்க, இல்லனா இன்னும் ஒரு சில ஆப்ஷன் சொல்லிட்டு அதுக்குரிய நம்பர்ஸுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கு இஷ்யூ தான் இருக்கு அப்படின்னா ஏர்டெல்ல பொறுத்த அளவுக்கு 1 அப்படின்ற நம்பரை வந்து 3வது ஸ்டெப்பா திரும்பவும் பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணிடணும். அப்படி 1 பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வரிசையா எல்லா இஷ்யூமே கேட்டகரைஸ் பண்ணி சொல்லிட்டே போவாங்க. சோ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அதுல உங்க இஷ்யூ வந்து எங்க இருக்கு, எந்த நம்பர்ல இருக்கு, என்ன ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா 4வது ஸ்டெப்ல வந்து இந்த இஷ்யூவை பாத்தீங்கன்னா நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமாவே தெரிவிச்சு நீங்க வந்து சொல்யூஷன் வாங்கிக்கலாம், இல்ல எங்களுடைய கஸ்டமர் கேர் நபர்கிட்ட பேசணும் அப்படின்னா 9 அப்படின்ற நம்பரை வந்து இப்ப பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல வந்து 9 அப்படின்ற நம்பரை வந்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கால் வந்து வித்இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே கஸ்டமர் கேர் நபர் பேசுவாங்க இல்லையா, அவர் கூட கனெக்ட் ஆயிரும். நீங்க உங்களோட இஷ்யூவை வந்து பேசிக்கலாம். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்து உங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.